அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த பொருள் இலக்கணத்துல அகப்பொருள் பார்த்தாச்சு. இப்போ வந்து புறப்பொருள் பத்தி பார்க்க போறோம். இந்த புறப்பொருள் அப்படிங்கிறது எதை சார்ந்த விஷயங்களை பேசுது அப்படின்னா, முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுது. ஒரு அரசருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம பொதுமக்களாகி இருக்கிற நம்ம அரசியல்ல எப்படி இருப்போம் அந்த காலத்துல அப்படிங்கறத தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பத்தி தான் புறப்பொருள்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு 12 விதமா பிரிக்கிறாங்க. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ரெண்டு விதமா சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ரெண்டு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் வந்து இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து எந்த மாதிரி எப்படி இருக்கு, எதை சார்ந்த விஷயங்களை இங்க பேசுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்துட்டு இந்த வெற்றி, கரந்தைன்னு இந்த 12 விதமா சொல்லப்பட்டிருக்கிற அந்த பேர் வந்து ஒரு பூக்களுடைய பேரு. வெற்றிங்கிறது ஒரு பூவோட பேரு, வெற்றி கரந்தைங்கிறது ஒரு பூவோட பேரு. அந்த பூக்களை வச்சுதான் அந்த திணையை வந்து பாகுபாடு பண்ணியிருக்காங்க. முதல்ல அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த புறப்பொருளை பத்தி படிக்கணும்னா முதல்ல வந்து இந்த சில விஷயங்களை அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. என்னன்னா, ஒரு அரசன், அதாவது வந்து தமிழ்நாட்டில் சிற்றரசு, பேரரசு அப்படின்னு நிறைய அரசுகள் இருந்துச்சு. குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அதாவது வந்து இந்த பாரி, காரி, ஓரி இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள். சின்ன சின்ன பகுதியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு அரசன் இருப்பாரு. நிறைய பகுதிகளில் ராஜராஜ சோழன் மாதிரி உள்ளவங்களாம் நிறைய இடங்களை சேர்த்து வச்சுட்டு அவங்க அரசியல் அவங்களோட இது ரொம்ப பெரிய சாம்ராஜ்யமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாடு செழுமையா இருக்குன்னா இன்னொரு நாடு, ரெண்டு நாடு இருக்கு, இப்படி ஒரு நாடு இருக்கு, இப்படி ஒரு நாடு இருக்குன்னா இந்த நாடு வளமையா இருக்குன்னா இந்த நாடு வந்து அது வந்து போர் எடுக்கும். அதுதான் வந்து அப்போ உள்ள ஒரு விஷயம். இதான் நான் வந்து கோட்டை வரைஞ்சிருக்கேன். இது வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து ஒரு அரசனோட கோட்டை. இந்த அரசு அரசியல் அரசன் இருக்கான், படை பரிமாணங்கள்லாம் இருக்கு. இது வந்து மதில். இந்த மதில் வந்து இந்த கோட்டையை காப்பாத்துறதுக்கு மதில் வந்து பெருசா, ரொம்ப பெருசா எப்படி கோட்டை இருக்கோ அது முக்கால் வாசி வந்து அந்த இது இருக்கும், மதில் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மதிலுக்கு மேலேயும் வீரர்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து தண்ணி ஓடும், அதுல முதலைகள் இருக்கும். இந்த வழியில வந்துட்டு நிறைய வீரர்கள்லாம் பாதுகாப்புக்கு நிற்பாங்க. இது வந்து அரசனோட கோட்டை அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து நாட்டோட எல்லை. இங்க வந்து குடிமக்கள்லாம், இங்க சிறு சிறு பகுதிகளாம் குடிமக்கள்லாம் நிறைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த நாட்டோட எல்லை பகுதி இது. எல்லை பகுதியும் சில வீரர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு அரசு சார்ந்த விஷயம். அதே மாதிரி பக்கத்துல ஒரு நாடு இருக்கும், இதே மாதிரியான தொகுப்போட பக்கத்துல ஒரு நாடு இருக்கும். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த விஷயத்த படிக்கிறதுக்கே வரணும். இப்ப இது இருக்குன்னா இதை நோக்கி நம்ம இப்ப எப்படி என்ன பண்றாங்கன்னு பாருங்க. முதல்ல வந்துட்டு வெற்றி அப்படின்றது, வெற்றி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, வெற்றிங்கிற மலரை சூடிக்கிட்டு அந்த நாட்டு ஒரு இந்த நாட்டு இங்க இருக்கிற நாட்டோட அரசனுடைய வீரர்கள் அந்த பூக்களை சூடிக்கிட்டு கழுத்துல போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த பூக்களை மாலையா சூடி போட்டுக்கிட்டு இந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த எல்லை பகுதியில இந்த ஆணிரைகள்லாம் மேயும், கால்நடைகள், அதாவது வந்து பசுமாடு, அந்த பசு கூட்டங்களை இந்த நாட்டு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, கவர்ந்துட்டு வந்துருவாங்க, அழைச்சிட்டு வந்துருவாங்க. அதுக்கு பேர் தான் வெற்றி அப்படிங்கிறது, அதுதான் வெற்றி. அடுத்தது கரந்தை. கரந்தை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நாட்டுல உள்ள பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு போயாச்சுன்னா அங்க இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தெரிஞ்சு உடனே இந்த நாட்டுக்கு வருவாங்க. அவங்க கூட்டிட்டு போகும்போது திரும்ப மீட்டுக்கிட்டு போவாங்க. சண்டை போட்டு அந்த பசு கூட்டங்களை மீட்டுக்கிட்டு அந்த வீரர்கள் போறது பேரு வந்து கரந்தை. இப்ப வந்து தெரியும் உங்களுக்கு வெற்றினா என்ன, கரந்தைனா என்ன. அது பசு கூட்டங்களை கவர்தல், அதை அவங்க மீட்கிறது, இது ரெண்டு தான் இந்த ரெண்டு விஷயமும். அடுத்தது வஞ்சினா என்ன அப்படின்னா, இந்த நாட்டின் மீது
பசுக்கூட்டங்களை கவர்ந்தாங்க, அப்புறம் அவங்க மீட்டுக்கிட்டாங்க. அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க, அதோட சும்மா இருக்க மாட்டாங்க, போர் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் வந்துட்டு பசுக்கூட்டங்களை கவரணும், போய் பசுக்கூட்டங்களை மட்டும் அழைச்சிட்டோம்னா இந்த போர் எடுத்துட்டு போறாங்க, அந்த பசுக்கூட்டங்களை கவர்றாங்க அப்படின்னாலே இந்த போர் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த போர் எடுக்க போகும்போது இந்த பசுக்கூட்டங்களை வந்து அதுங்களுடைய அதுங்க வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன சொல்றது, வறுமையா இருந்தும் போதும் சரி, பஞ்சகாலங்கள்லயும் சரி, இந்த மாடுகளுடைய பால், அதோடைய பால், வெண்ணெய், தயிர், அந்த மாதிரி மக்களை காப்பாத்துறதுக்கு இந்த பசுக்கூட்டங்கள் ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் பசுக்கூட்டங்களை முன்னாடி வெளியேற்றுறாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அதாவது படைப்பரிவாரங்களோட எல்லாமே, அதாவது வந்து துடி அறிவிச்சுக்கிட்டு முப்படைகளும், குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படைன்னு முப்படைகளும் கரெக்டாக ப்ராப்பராக படையெடுத்துட்டு போகிறதுக்கு பேர் தான் வஞ்சி அப்படிங்கிறது. யாருன்னா இந்த நாட்டிலேருந்து படையெடுத்துட்டு இங்கே போவாங்க, இங்கே போவாங்க, அதுதான் வஞ்சி. இவங்க படையெடுத்துட்டு வர்றது ஒற்றர்கள் மூலியமாகவோ இல்லை எப்படியோ அவங்களுக்கு தெரிய வரும். தெரிய வந்ததுன்னா அவங்க வந்து இந்த நாட்டோடைய எல்லையை காத்து நிற்பாங்க. வீரர்களும் வந்து நிறைய வீரர்கள் வந்து இங்கே காத்துக்கிட்டு நிற்பாங்க. இந்த காத்தல் பேர் காஞ்சி. வஞ்சி வந்து இவங்க போர் எடுத்துட்டு போகுது, காத்தல் வந்து காஞ்சி, அவங்க வந்து காத்தல் வந்து காஞ்சி எல்லை காப்பது, அவங்க எல்லை காப்பது. நான் இதெல்லாம் அதுக்கு தான் வந்து ஏறம் போட்டிருக்கேன், எல்லை காப்பது. அடுத்தது நொச்சி. நொச்சிங்கிறது என்னன்னா அவங்களே தான் வாங்க. இப்போ வந்து நம்ம இவங்கள பத்தி தான் சொன்னோம், எதுலன்னா காஞ்சியில. அடுத்ததும் அவங்களே தான் சொல்றோம் என்னன்னா, இங்க இருந்து இவங்களையும் வெற்றி கொண்டுட்டு இவங்க இங்கே போயிடுவாங்க. இங்கே போயிட்டு இங்கே நின்றுட்டு போயிருக்காங்கன்னா இந்த மதிலை காப்பாற்றுவாங்க. இந்த மதில் காப்பது தான் வந்துட்டு நொச்சி. இது ரெண்டும் ஒரே சம்மந்தப்பட்டவங்கள வருது, அவங்கள சம்மந்தப்படுத்தி வர்றது நொச்சி வந்து மதில் காத்த நொச்சி. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களை பற்றி வருது. இவங்க என்னன்னா இந்த முற்றுகையிடுறாங்கள, இந்த முற்றுகையிடுற விஷயத்தையே இப்போதான் சொல்றாங்க. இந்த முற்றுகையிடுறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னா உழிஞை. உழிஞை வந்து இந்த நாட்டுக்காரங்க இங்கே போய் முற்றுகையிட்டு இருக்காங்களே அதுக்கு பேர் தான் உழிஞை. அடுத்தது வந்து தும்பை. தும்பை அப்படிங்கும் பொழுது இவங்க இங்கேருந்து போயிட்டு இங்கேயும் போயிட்டு இங்கேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலிருந்து இவங்க வந்து மேலிருந்து அம்புகளால் தாக்குவாங்க. படத்தில் பாகுபலியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 23 அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியும். மேலேருந்து இந்த சாளரங்கள் வழியாக அம்புகளை வீசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கேருந்து இவங்களும் வந்துட்டு இவங்களுடைய ஆயுதங்களால் தாக்கிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து இந்த போர் இடுறதுக்கு தான் பேர் எதிரே நின்று போர் இடுறது தும்பை. அப்போ வந்து தும்பை மாலையை சூடிப்பாங்க. இது என்ன வந்து அப்பப்போ இந்த பூக்களை வச்சுருப்பாங்களா, எடுத்து சூடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அந்த அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பூக்களை சூடிப்பாங்க. எதிரெதிரே நின்று போர் இடுவது தும்பை. அடுத்தது வந்து வாகை. இந்த ரெண்டு பேர்லாம் இவங்க வெற்றி பெறலாம், இல்லாத இவங்க வெற்றி பெறலாம். யார் ஒருத்தவங்க வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்து வாகை மாலை சூடிப்பாங்க, அதுக்கு பேர் வாகை. அடுத்தது வந்து இந்த வாகை சூடிக்கிட்டவங்களை அவங்கள சார்ந்த புலவர்களோ இல்லை தளபதிகளோ புகழ்ந்து அவங்களுடைய அந்த அரசனை வந்து வீரம், புகழ், கொடை அப்படின்னு வந்து புகழ்ந்து பாடுவது வந்து பாடாந்திணை. ராஜாதி ராஜ ராஜா மார்த்தாண்ட அப்படின்லாம் ராஜ குலோத்துங்க அப்படின்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி அரசனை புகழ்ந்து வெற்றி பெற்றவங்க புகழ்ந்து பாடுவது பேர் பாடாந்திணை. சரி, அப்போ பொதுவியல்னா என்ன அப்படின்னா, இதோட இந்த கதை முடிஞ்சுது. இந்த பொதுவியல் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நூலை எழுதுன ஆசிரியரை பற்றி வருது. அது என்னன்னா அவர் வந்துட்டு இந்த பாடாந்திணை வரைக்கும் அவர் வந்து சொல்ல விடுபட்ட விஷயங்களை இதில் சொல்லியிருப்பார், இதில் பொதுவியலில் சொல்லியிருப்பார். அதுதான் வந்து பொதுவியலில் இருக்கிற விஷயங்கள். அடுத்தது வந்து கைக்கிளை அப்படின்னா என்ன, பெருந்திணை அப்படின்னா, கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிறது வந்து இந்த அக வாழ்க்கையில் வர்ற 5 திணைகள் வர்றதில்ல, குறிஞ்சி முல்லை மரம் அதில் வர்றது தான், அது இதில் தான் சேர்த்துருக்காங்க. இது என்னென்னா ஒரு தலை காதலை, ஒருத்தவங்க விரும்புவாங்க இன்னொருத்தவங்க விரும்பாத அந்த
விஷயத்தை பற்றி பேசுறது தான் கைக்கிளிங்கிறது. அடுத்தது இந்த பெருந்திணை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து பொருந்தா காம்பம், வயதான முதியவர் வந்து ஒரு இளம் பெண்ணை விரும்புவது, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது தான் வந்து இந்த பெருந்திணை அப்படிங்கிறது. இப்போ ஞாபகம் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞை தும்பை வாகை பாடான் பொதிவியல் கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு ரெண்டு ரெண்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து அந்த அரசருக்கு சார்ந்த விஷயங்கள் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மீட்டல், எல்லை காப்பது, மதில் காப்பது, அதெல்லாம் அவங்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டி நல்லா அதை பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் புறப்பொருள் வெண்பாமலை அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டு உங்களுக்கு பாடமாக இருக்கிற அந்த பகுதி அவ்வளோதான்.